எல்லாமே இயக்கம் தான் இல்லைங்களா? அசலம் சொரூபத்தை தவிர்த்து எல்லாமே இயக்கம் தான், இயக்கங்கள் தான். இல்ல, சொரூபத்தை தவிர்த்தும் இவைகள் இல்ல. அதனாலதான் சொரூபத்துக்கு சொரூபத்துக்கு ஒரே ஒரு வழிங்க தாங்க. இயக்கத்திலேருந்து இயக்கம் புரிபவன் எவன்னு பார்த்தாதான் நீங்க சொரூபத்துக்கு போக முடியும். சொரூபத்துக்கு வேற வழியே கிடையாது. சொரூபத்துக்கு நிறைய வழி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நிறைய பிரிண்டட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு, எதுல வேணா போய் ஒட்டிக்கும். இயங்குபவன் யார் அப்படின்னு ஒரு விசார பார்வை பார்த்தோம்னா அந்த சொரூப நிலை கிடைக்க மாட்டேங்குது பல நேரங்கள். இல்ல இல்ல, நீங்க வந்து இயங்குபவன் யாருன்னு நம்ம கிளியரா வார்த்தையாவோ எதுவாவோ பண்ணல. அந்த நீங்க அந்த சி உங்களுக்குள்ள நடக்கிறதுல நீங்க ஸ்விஃப்டா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஏதானு வந்து ஒரு ஒரு ஏதானு ஒரு இந்த மேசன் ஒரு கேம் இருக்கும்ல, அதுல இந்த சைடாதான் அந்த பால் வந்து விழணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி தட்டிக்கிட்டே இருப்பீங்கல்ல. அந்த மாதிரி நீங்க வந்து இயங்குபவன் பின்னாடியே இருந்துட்டு இருக்கணும். எல்லா இயங்குபவனும் கேட்டகரியே வைக்க கூடாது. நீங்க திடீர்னு உள்ள ஜம்ப் பண்ற மாதிரி கிடையாது. நீங்க அது மாதிரி இருந்துட்டே இருக்கணும். நீங்க வந்து காத்தால வீழ்ச்சதுல இருந்து கை அசைவு உடம்பு அசைவுல இருந்து கூட அதான் நான் சொன்னேன், உடம்புல இருந்தே கூட பிரிஞ்சுட்டே இருக்கணும். நீங்க இந்த காமெடியில சொல்லுவான் இல்ல, ஏன் கத்தி பேசுறீங்க அப்படின்னா இல்ல எப்படி இருந்தனோ இப்படி பேசவே இல்லைன்னு. அந்த மாதிரி நீங்க ஆக்சுவலா இயக்க மின்மைக்கு அப்படி வேகமா நோக்கி போகணும். இது தொடர்ந்து தொடர்ந்து நீங்க அந்த எப்படி வந்து பால் பின்னாடியே ஒரு ரெஃபரி இருப்பாரோ அந்த மாதிரி, அந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ள ஒரு மைய புள்ளி தாங்க நனவு நிலையும் கனவு நிலையுமா மாறுது. கனவு நிலையில நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க உங்களுடைய கம்ப்ளீட் எல்லாமே பிராபஞ்சமே நிக்கிறது அந்த உங்ககிட்ட இருக்கிற இயங்குபவனா மாறிட்டு இருக்கிற நான்கு கோஷம், நான்கு கோஷங்கள் தான். எனக்கு காலையில இருந்து ஒரு குழப்பம், ஒரு சோர்வு, ஒரு மாதிரி எதையும் கேட்க முடியாத மாதிரியான ஒரு மனநிலை. அப்ப வந்து விசாரம் எல்லாம் பண்ணி பாக்குற யாரு இது மாதிரி குழப்பமா இருக்கிறவன் என்ன அப்படின்னு நீங்க அஜெண்டா போட்டு ஒருத்தர பைசல் பண்ற விஷயம் கிடையாது. அதுல இருந்து விடுதலையே ஆக முடியல. தானாவே பார்த்தோம்னா ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு பேக்கில் போய் ஒரு ஒரு கிளாரிட்டியா அதெல்லாம் அந்த குழப்பங்கள் எல்லாமே போய் ஒரு ஒரு தெளிவுக்கு இயல்பா தான் வருது. அப்ப அது நம்ம சொரூபம் வந்து இயல்பு நீங்காத இருப்பு. அப்ப இதுல நம்ம எஃபர்ட்ங்கிறதே இல்லையா? இல்லாம எஃபர்ட், எஃபர்ட்லெஸ் எஃபர்ட். அதான் சொன்னேன், பற்ற பற்றுங்கள், பற்று அற பற்றுங்கள். அதாவது பார்ப்பவன் இல்லாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏன் நம்மளுக்கு விசாரத்திலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுலாம் அதுக்கு பிராண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வந்து பற்று எடுத்துட்டீங்க, பற்றாயிட்டீங்க, கன்க்ளூஷன் போட்டீங்க, ஒரு சைடு எடுத்துட்டீங்க. காரண காரியெல்லாம் போனோம். இப்போ இவருக்கு எங்க வந்தது? வேலை பண்ற ப்ரொஃபஷன் பண்ற இடத்துல வந்தது அப்படின்னா அவர் அதுக்கு முன்னாடியில இருந்து பண்ணிட்டு இருந்தது. இன்னொன்னு இவருக்குன்னு தெரியும், யூஸ்வலி பரபரப்பினோட உச்சியில இருப்பானா சாதன ஒரு வேலை பண்ண சொன்னாலே. இன்னும் நம்ம மேன் ஆஃப் அஜெண்டா, பத்து மணி இங்க பதினோரு மணி அங்க அப்படிதான் நான் பிளான் பண்றவனே. அது அந்த அஜெண்டால என்ன ஆகுதுன்னா, இப்ப எனக்கு என்னுடைய சுபாவத்தினுடைய பெரிய ஷிப்ட் எனக்கு எனக்கே நான் பார்த்து ஆச்சரியமா இருக்குதுன்னா, இப்ப ஒரு ரெண்டு மூணு பிளான் என்னோட பழக்கத்துல பிளான் பண்ணிடுறேன். அந்த பழக்கம் போகல, மழமழன்னு எழுத வேண்டியது நீங்க நாலு வேலை இருக்குன்னு எழுதி ஆக ஆரம்பிச்சிருவேன். அந்த ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கும், பண்ணிட்டு இருப்பேன்ல, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். இப்ப மனசு வந்து சுகமா இருக்கிறதுக்கு ரொம்ப ஏங்குறது. ஆமா, அந்த வேகத்துக்கு உடம்போ உடம்பு என்னதான் ட்ரை பண்ணாலும் இல்ல என்னத்துக்கு இப்படி அப்படின்னு யாரோ பின்னாடி சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. என்னத்துக்கு இவ்வளவு வேகமா இப்போ அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு கேக்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, என்னுடைய சுபாவத்திலேருந்து நான் தடைப்படுறேன். அப்ப நடுவில் என்ன பண்றேன், அடுத்து ஒரு அஜெண்டா இருக்கும்ல, இங்கே ஒண்ணு இங்க பண்ணும் போதே அது அனாயாசமாயிடுது. ஐயோ அது தேவையா? இப்ப போன் பண்ணி சார் நான் எனக்கு இந்த வேலை இன்னைக்கு நிறைய இருக்கு, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னால அது நாளைக்கு வச்சுக்கலாம்ண்ணா அப்படின்னு நாளில் ஒன்ன கட் பண்ணிடுறேன். இது நாளைக்கு பண்ணிடுறேன். ஆனா இப்ப எனக்கு உள்ளுக்குள்ள என்ன வருதுன்னா, இப்படி எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம தடால் புடால்னு பண்றதை விட ஒன்னே ஒண்ணு பண்ணு, சரியா பண்ணு, அதுக்கு சுகமா இருக்கு ஃபர்ஸ்ட். இப்படின்னு ஒண்ணு வைராகியமா ஏறிண்டே வருது. அதனால ஸ்லோவா வெளியில எனக்கு ஸ்லோ ஆயிட்டா மாதிரி எனக்கு நல்லா தெரியுது, நான் ஸ்லோ ஆயிட்டேன்.
பட் ஐ ஆம் டூயிங் இட் பர்ஃபெக்ட்லி, அது மட்டும் எனக்கு கிளியரா இருக்கு. சரி, அது எல்லாமே திருப்பி வந்து கர்த்தா இப்ப என்ன நீ என்ன சொல்ற அவசர அவசரமா உன் சுபாவத்துல நாலு பிக்ஸ் பண்றேன்ற, அதுவே வந்து விசாரம் இன்மையினால வருது. நாலு பிக்ஸ் பண்ற ஒண்ணு நீதானே, நீதானே பிக்ஸ் பண்ண. அன்னைக்கு இத்தனை மணிக்கு இது பண்ணிக்கலாம், அத்தனை மணிக்கு இது பண்ணிக்கலாம்னு பண்ணும் போது முதல் ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நாலா ஜாபை நீ கட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த முதல் ஜாப் முடிஞ்ச பிறகு ஞானம் வர ஞானோதயம் எப்பவுமே உள்ளுக்குள்ள எல்லாத்தையுமே பிரிக்காம இன்னைக்கு இதுக்கு ப்ரையாரிட்டி கியாரிட்டி கூட கிடையாது. என் கடன் பணிவு செய்து கிடப்பதே, உன் கடன் அடியேனை குடும்பமாக இருப்புக்க வைப்பதே, இதுதான் ஆக்சுவலா அதனோட மீனிங். புரியுதா? யாரு அப்பர் திருநாவுக்கரசர் சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கர்மா அக்கர்த்த அக்கர்த்தாவா இல்லாம இருக்கோமா? ப்ரீ ஆக்குபைடு திங்ஸ் தான் வந்து வாசனைகள் எல்லாமே வந்து ப்ரீ ஆக்குபைடு திங்ஸ் தான் இல்லையா? என்னங்க சதாசிவம், ப்ரீ ஆக்குபைடா தானே இருக்கும்? யூ ஆர் ப்ரீ ஆக்குபைட் ஆல்வேஸ். அப்படி அந்த வேக வேகமா இந்த நிமிஷத்தை மத்தியானம் 3 மணிக்கு யார் செட் பண்ணிட்டு இருக்கான், 2:30 மணிக்கு யார் செட் பண்ணிட்டு இருக்கான், நைட்டுக்கு யார் செட் பண்றான், நாளைய பத்தி அந்த மாதிரி வேர்ல்டு டெர்மினாலஜியை கூட உற்பத்தி பண்ண விடக்கூடாது. பிகாஸ் ஆல் தாட்ஸ் டோன்ட் ஹாவ் நோ சோல், அதுல சோல் இல்லைங்க.